அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ரெண்டு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். முதல் அப்டேட் என்னென்னா குளோபல் கான்க்ளேவ் கான்ஃபரன்ஸ். ரெண்டாவது அப்டேட் என்னென்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ முதல் அப்டேட் குளோபல் கான்க்ளேவ் கான்ஃபரன்ஸ், அதை பற்றி நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் எல்லா நாட்டு தலைவர்களும் கலந்துக்கிட்டு அவங்கவுங்க நாட்டில் ஏற்பட்ட, அதாவது கோவிட் பேண்டமிக் டைமில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க, எந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. ஸோ மெயினாக இவங்க பேசினதில் ஒரு மோட்டோ ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் எர்த் ஒன் வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமனிட்டியை வந்து நாம் வந்து எல்லோரும், மக்கள் எல்லோரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் ஒரு மெயினாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, வேக்சினேஷன் வந்து எல்லோரும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அந்த வேக்சினேஷன் வந்து எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒன் ஆஃப் த மெயின் ரிசோர்ஸஸாக இருக்கிறது என்னென்னா டிஜிட்டலைசேஷன். ஸோ எல்லார்த்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும், எல்லார்த்தையும் வேக்சினேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறப்போ மெயினாக ஒன்று பண்ணியே ஆகணும், எல்லார்த்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும், அதுக்கு நம்மளால் டிஜிட்டலைசேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷனில் பேசியிருக்காங்க. அப்படி பேசினதில் எடுத்த முதல் ஸ்டெப் என்னென்னா கோவின், அதாவது கோவின் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா ஒரு சில நாட்டில் வந்து ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கோவின் அப்ளிகேஷனை வந்து நம்ம இந்தியாவிலையும் இன்னும் ஃபியூ டேஸில் எஃபெக்டிவாக வரப்போகுது. எதனால் அப்படின்னா, இந்த வேக்சினேஷன் போடுறதில் ஒரு சில இடத்துல போய் சேர மாட்டேங்குது. எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாத ஸ்டேஜில் இந்த கோவின் அப்ளிகேஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் வந்து வேஸ்டேஜ் ஆகிறத தடுக்க முடியும். இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ பேர்த்துக்கு போட்டே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாக நம்மளுக்கு இந்த கோவின் அப்ளிகேஷனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வேக்சினேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸில் நடத்தின ஒரு மெயின் டிஸ்கஷனாக இருந்திருக்கு. ஸோ கோவின் அப்ளிகேஷன் வந்து இன்னும் சில நாட்களில் எஃபெக்டிவாக வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது என்னென்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது மக்களாகிய உங்களிடம், அதாவது நம்மிடம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ, மினிஸ்ட்ரிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ரீச் பண்ணுறப்போ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறப்போ, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆஃபீஸ்க்கு நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கான வழி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆன்லைன் மீடியம் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை தெரிவிக்கலாம். அதில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் அதில் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து இந்த லிங்க்கு, அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கலாம். ரெண்டாவது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, நீங்கள் லெட்டராகவும் கொடுத்துருக்குற அட்ரஸில், அந்த ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட போர்ட்டலில் இருக்கிற அட்ரஸில் நீங்கள் வந்து டைரெக்டாக அதில் வந்து அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வழிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதை வந்து நிறையா லெட்டர்ஸ், நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துச்சு அப்படிங்கிறப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி, அதை ஷார்ட் அவுட் பண்ணி, அதிலிருந்து எடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக அதை வந்து எஃபெக்டிவாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் குளோபல் கான்க்ளேவ் கான்ஃபரன்ஸ் பற்றி ஒரு டிஸ்கஷனும், ரெண்டாவது இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.